ஹலோ எவ்ரிபடி, இன்றைக்கி யூடியூப் தொடங்குற எல்லாருக்குமே 1000 சப்ஸ்கிரைபர் வரணும் அண்ட் 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைம் வந்தால் தான் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகும் அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இந்த 1000 சப்ஸ்கிரைபரையும் 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைமையும் எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு வெட்டி விழா, நான் மோகன். இது வரைக்கும் வெட்டி விழாவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ இந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க, கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். யூடியூப் சேனல் தொடங்கின உடனேயே 1000 சப்ஸ்கிரைபர் வர வைக்கிறதுக்கும் 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைமை ரீச் பண்ணுறதுக்கும் என்கிட்ட மூணு ஐடியா, முத்தான மூணு ஐடியா இருக்குது. அப்படியே எனக்கு அந்த மூணு ஐடியாவை சொல்லிவிடு, நானும் ஒரு சேனல் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். அப்படி கேளு. என்ன ஐடியானா, ஃபஸ்ட்டு நீ போடுற வீடியோ எல்லாமே த்ரில்லிங்கான வீடியோவாக இருக்கணும். வராது வேற. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, நீ போடுற வீடியோவில் நிறைய காமெடி கண்டென்ட் இருக்கணும். வீடியோவில் நீ சிரிக்கிறியோ இல்லையோ, உன் வீடியோ போட்ட உடனே எல்லாரும் சிரிக்கணும். மொத்தத்தில் உன் வீடியோ சிரிப்பாக சிரிக்கணும். இதுதான் செம காமெடியே, எனக்கு த்ரில்லிங்கே வராதுன்ற. இதில் காமெடி கண்டென்ட் எங்கேருந்து என்கிட்ட வரும்? ரைட்டு. வேற மூணாவதா ஒரு வழி இருக்குது. வீட்டில் வந்து ஹோம் டூர் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க, அந்த மாதிரி காட்டினா கொஞ்சம் ரீச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அது உனக்கு செட் ஆகாது. ஏன்னா அது செலிப்ரிட்டி பண்ணால் மட்டும்தான் செட் ஆகும். அவங்க பாத்ரூம் வீடியோ போட்டால் கூட அப்பிரேட்டிக்கலை முழுந்துரும். ஒன்றும் பாத்ரூம்ன்ற வேர்டு கூட யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹோம் டூர் அதெல்லாம் அப்புறமா நீ ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் போட்டுக்கலாம். சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் போடலாம் தம்பி. அந்த மாதிரி போட்டிங்கன்னா சீக்கிரம் ரீச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எப்படின்னா, நம்ம ஒன்று நீ சமையல் செஞ்சு அந்த வீடியோவை எடுத்து போடலாம், இல்லைன்னா மற்றவங்க சமைக்கிறத பார்த்து சாப்பிட்டு பார்த்து அதை ரிவ்யூ சொல்கிற மாதிரி வீடியோவை போடலாம். நம்ம இர்ஃபான் அந்த மாதிரி, ஓகேவா? ஏன் உடம்பை பார்த்தா சமைச்சதை சாப்பிட்டு ரிவ்யூ சொல்கிற மாதிரியாக இருக்குது? இல்லை எனக்கு சமைக்க தெரிஞ்சால் நான் ஹோட்டல் கடை வைக்க போகிறேன், எதுக்கு யூடியூப்ல வர போகிறேன்? நல்லா ரைட்டு, ஓகே. நான் சொன்னதே மூணாவது பாயிண்ட் தான். இதை தாண்டி நாலாவதாக ஒரு பாயிண்ட் கேட்குறேன்னா, 1000 சப்ஸ்கிரைபரை வர வைக்கிறதுக்கு என்ன ஒரு வழி இருக்குது. என்ன வழி? பிச்சை எடுக்கலாம். பிச்சையா? ஆமாண்டா, பிச்சைன்னா அப்படியே திருவோடு தூக்கிட்டு போய் அம்மா தாயே பிச்சை போடுங்க, சோறு போடுங்க, காசு பணம் போடுங்கன்னு கேட்க போகிறது கிடையாது. இது டிஜிட்டல் பிச்சை. நீ போடுற வீடியோவிலேயே கெஞ்சி கூத்தாடி 1000 சப்ஸ்கிரைபர் வரணுக்கு ஒரு எல்லாரும் பார்க்குறவங்களாம், வீடியோ பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படின்னு கேட்கணும். அப்படி இல்லைன்னா நான் வாங்கின மாதிரி 1000 சப்ஸ்கிரைபர் வாங்க வச்சிடணும். எப்படின்னா, இந்த வீடியோவை பாரு, பார்த்துட்டு உனக்கே ஒரு ஐடியா கிடச்சிடும் எப்படி 1000 சப்ஸ்கிரைபரை வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைம் எப்படி ரீச் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ முடிஞ்சோடனே நான் சொல்கிறேன். ஓகே ஓகே, அப்படியே அந்த வீடியோ ப்ளே பண்ணிட்டு போங்க, பார்த்துட்டு சொல்கிறேன். கலாய்ப்பேன். இப்போ என்னங்க பப்ளிக்கில் செயின் ஸ்னாச்சிங் பண்ண போகிற மாதிரியே போயிட்டுருக்கான், என்ன பண்ண போகிறான்? ஹாய் ஹாய் ஹாய், உங்களுக்கு ஃபோன் இருக்கா? ஃபோன் இருக்குங்க. இருக்குங்களா? நாங்கள் யூடியூப் வெட்டி விலாக் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது யூடியூப்பில், அங்கே இருந்தால் வரோம். ஸோ எங்கள் சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுமா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, யூடியூப்னாலே என்னென்னு தெரியாதுங்க, சப்ஸ்கிரைப்லாம் எனக்கு பண்ண தெரியாதுங்க. எனக்கு இல்லை பண்ண தெரியாதா இல்லை பண்ண முடியாது சொல்கிறீங்களா? அவங்க தான் தெளிவாக பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் யூடியூப்னாலே என்னன்னு தெரியாது, சப்ஸ்கிரைப்னாலும் என்னன்னு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு பண்ண முடியுன்றீங்களா இல்லை தெரியாதுன்னு சொல்கிறீங்களான்னு மிரட்டினா என்னடா கதை, என்ன தான் பண்ண போகிறடி? இல்லை எனக்கு தெரியாது, நான் அதெல்லாம் நான் பண்ணுறதும் கிடையாது, யூடியூப்னாலே தெரியாது. ஏன்னா நம்ம என்ன அதை சொல்லி சொல்கிறோம், அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க. எங்களுக்கு ஒரே ஊரு முன்னு புண்ணிய தலைவர்கள்ட்ட ஃபோன் அதுக்கு கொடுக்கறதுக்கு என்னடா டேய் பண்ணி கொடுறா? அப்படிலாம் பாருங்க, அடுத்து போ. தம்பி நீ இந்த மாதிரிலாம் பண்ணுற, உனக்கு ஃபோன் தானே வேணும். இல்லைங்க பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் பப்ளிக்கில் கத்தி வச்சுக்கிறதே தப்பு. கத்தியை காட்டி நீ அறுத்துருவோன்னு சொன்னாலாவது பயந்து போய் ஃபோன் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீ அறுத்து போனால் யாரா கொடுப்பாங்க? வயசானவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்குல. 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் பணம் வரும் அப்படின்னு சொல்லி யூடியூப் சொல்லிட்டாங்க. என்கிட்ட இருக்கிறது 400 சப்ஸ்கிரைபர் தான், ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வேணும். எனக்கு நான் வந்து யூடியூப்பு இதெல்லாம் பார்த்தது கிடையாதுப்பா. ஏதோ நாங்கள் இது நல்லா இருக்குதே, ஐயா சாமி பர்ஸ் தொலைச்சிட்டேன், ஊர் போய் சேரணும், 5 ரூபா 10 ரூபா காசு கொடுங்க அப்படின்ற காலெல்லாம் மலையேறி. ரைட்டு, ஓ இதுக்கு பேர் தான் டிஜிட்டல் பிச்சையா?
சூப்பர் சூப்பர். நாங்கள் வீட்டில் இருக்கிறோம், பசங்களை இது பண்ணி இருக்கிறோம், நாங்கள் எங்களுக்கு அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. யூடியூப் தெரியாது, சப்ஸ்கிரைப்னா என்னன்னே எங்களுக்கு தெரியாதுப்பா. நீங்கள் வந்து என்கிட்ட வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒன்று பண்ணுங்க. அவங்க பாவமா ரொம்ப நாள் கழிச்சு பீச்சுக்கு வந்திருக்காங்க போல. அவங்கள்ட்ட போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா அவங்களும் பொறுமையா சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு சப்ஸ்கிரைப்லாம் பண்ண தெரியாது தம்பி, யூடியூப்ல என்னன்னே தெரியாது தம்பி, ஒழுங்குமரியாதை என்கிட்ட போயிடு தம்பி, இல்லைனா அப்படின்னு சொல்லாத குறையா சொல்லிட்டு இருக்காங்க. இவன் போற மாதிரி தெரியலையே. புதால் புதால் நானும் இதே பாண்டிச்சேரி தாங்க. எந்தெந்த சேனலுக்கும் எத்தனையோ கோடிகள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க. இல்லைங்க, எங்களுக்கு அது பழக்கம் இல்லைங்க. எந்தெந்த சேனலுக்கும் பண்ணுறாங்க, உன் சேனலுக்கு ஏன் பண்ணணும்? நீ அப்படி என்ன பண்ணியிருக்க அந்த சேனலில்? இல்லை இல்லை, நீங்கள் ஃபோன் முடியாது, வேணாம் நான் கொடுக்குறீங்க, ஃபோனை உங்களுக்கு கொடுக்குறீங்களா? இல்லை அறுத்துக்குவா, சொன்னா பாருங்க ஒரு வார்த்தை, அறுத்துக்கங்க அறுத்துக்க, இல்லை அறுத்து தான் பாரு. ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியுமா? இல்லை நாங்கள் கண்ணால் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போவோம். நாங்கள் என்ன நியாயம் பிடிச்சிருந்தா நாங்களே பண்ணுவோம்ல? அதானே பிடிச்சிட்டு பண்ண போறாங்க, நீ எதுக்கு போய் கெஞ்சிட்டு இருக்க? அதாங்க பிடிச்சிருந்தா பாத்துட்டு பண்ணுங்க, நீங்க பண்ணலன்னா கையெழுத்துப்போம், நீங்க பண்ணலன்னா கையெழுத்துப்போம். ஐயோ இப்படிலாம் அறுத்துக்க தம்பி அறுத்துக்க, ரத்தம் கருப்பா வருதா சிவப்பா வருதா பாத்துட்டு போறேன்ற மாதிரியே சொல்றாங்க. என்ன பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க, உயிருங்க செத்து போயிடுங்க. பெரிய கத்தி எடுமா, நீ பெரிய கத்தி ஏத்தணும். கையை அறுத்துக்கிறேன்றான், நீங்க பண்ணுங்க நான் பாத்துக்கிறேன்னா என்ன போயிட்டு இருக்கீங்க? அவசரமா போயிட்டு இருக்காங்க, அவங்கள வழிமறைச்சு இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணு கேட்டிருந்தா காண்டாவாது. நானா இருந்தா உன்னை அடிச்சு துவச்சு போட்டு போயிருப்பாங்க. இன்னும் நீங்க இருந்து போகலையா இவங்களை விட்டு? போன் ஃபோன் கொடுத்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். ஃபோன் தானே வேணும் உங்களுக்கு? ஆமாம். அவங்க யூடியூப்னா என்னன்னே தெரியாதுன்னு சொன்னப்பவே உஷாராகி ஓகேங்க டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு வெளில அடுத்தார பார்த்து போயிருக்கோம். நின்று விடாப்படியாக ஃபோனை கேட்டவனுக்கு என்ன மாதிரி ஃபோன் கொடுத்துருக்காங்க பாரு. ஸ்மார்ட் ஃபோனும் இருக்குங்க, இந்த சாம்சங்கு லாவா பெரிய பெரிய ஃபோனாக இருக்குங்க, அந்த மாதிரி ஃபோன்லாம் இல்லைங்களா? எங்களுக்கு தெரியாதுங்க, எங்ககிட்ட இந்த ஃபோன் தாங்க எங்களுக்கு. இல்லை நீங்கள் என்ன கலாய்க்கிறீங்களா, இல்லை நான் உங்களை கலாய்க்கிறேன்னே தெரிய மாட்டேன். இதில் வேற டவுட்டா, அவங்க தான் உன்னை கலாய்க்கிறாங்க, அவங்க தான் உன்னை கலாய்க்கிறாங்க. இல்லை இல்லை எங்ககிட்ட இந்த ஃபோன் தான். இந்த மாதிரி ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு யாராவது நம்புவாங்களா? இந்த மாதிரி ஃபோன் என்கிட்ட இருக்குன்னா ஸ்மார்ட் ஃபோன் வச்சு தான் கொடுங்க, அதெல்லாம் பண்ண முடியும். நீங்கள் இந்த ஃபோன் தாங்க நாங்கள் வச்சுருக்கோம், நாங்கள் எங்ககிட்ட இந்த ஃபோன் தான் இருக்குது. எங்ககிட்ட வேற எந்த ஃபோன் இல்லை, அதனால தான் நான் உங்ககிட்ட கொடுத்தேன் நம்பி. இந்த ஃபோன் இருக்கிறதுனாலதான் நம்பி கொடுத்தாங்களாமா. நல்லா கேட்டுக்கங்க, அந்த கீபேட் வச்ச ஃபோனுக்கெல்லாம் எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எவன் வந்துக்கிட்டாலும் தூக்கி கொடுத்துட்டு போ, ஃபோன் தானே தூக்கிட்டு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை, நாணயம், நட்சத்திரமா அந்த ஃபோன் இருந்துருக்குது. வெட்டிலா யூடியூப் சேனல் மாதிரி இவங்க அப்டேட் ஆகாம இருக்காங்க போல. நல்ல வேலை உண்மையை ஒத்துக்கிட்டான் பையன். சரி நாங்கள் சும்மா ப்ராங்க் பண்ணோம், அது வந்து ஒரு யூடியூப் சேனல் வீடியோ ஒரு கேமரா இருக்கு பாருங்க. ஹாய் சொல்லுங்கள். ஓ இதுக்கு பேர் ப்ராங்கா? அடப்பாவி, நான் வேற லெவலெல்லாம் ப்ராங்க் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு ப்ராங்க் நான் பார்த்ததுலடா. ராசா ராசா ஹாய். பெரிய ஃபோன் ஃபியூச்சரில் ஏதாவது வாங்கினீங்கன்னா வெட்டி விளாகுன்னு சர்ச் பண்ணுங்க யூடியூப்ல, அதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அப்போ இப்போ தெரிஞ்சிச்சிங்களா? இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லுங்க. ஹாய். அடே பீச்சை விட்டு இப்போ பார்க்க போயிட்டியா? அவன் அவன் பீச் பார்க்குன்னு சந்தோஷமாக இருக்க வருவான், அங்கேயும் அவங்க நிம்மதியை கெடுக்கிற அளவுக்கு இப்போ ஒரு வழியை காட்டி விட்றா எல்லாருக்கும். நீ எல்லாரும் தமிழ் தானே? தமிழ் தானே எல்லாரும் ஃபோன் வச்சுருக்கீங்களா? ஏன் அவங்க தமிழாக இருந்தால் தான் நீ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவியா? வச்சிருக்கீங்கள உட்காரலாமா? எங்கப்பா அப்படியே இடையை போட்டு சாப்பிட்றோம். இல்லை யூடியூப் வெட்டி விளாக் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல ஒரு சேனல் இருக்கு, அந்த சேனல் வந்து இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். பண்ணணும், பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு எங்கள்கிட்ட காட்டணும் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால்
பிச்சைக்காரனுங்களுக்கு ஒரு 50 பைசா 1 ரூபா போட்டால் மேலே இங்கே பார்த்துட்டு தூக்கி அடைச்சி போயிடுவாங்க நம்மகிட்டே. அதே மாதிரி தான் இவனும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னது பார்த்தாம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அவர்கிட்ட காட்டணுமா. வெட்டி விலாக், வெட்டி பையன் தெரியுமா, வெட்டியாகிறான் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த வெட்டி விலாகிங் விலாக் வியலோச்சி. சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டில் வெட்டி வச்சுட்டு பக்கத்துலயே நீ உட்காந்துக்க. யூடியூப்ல பாருங்க வெட்டி விலாகு. அது ஒயிட் கலர் டிஷர்ட் பண்ணி ஹேண்ட்ஸ் மொத்தம் நிற்பாரு. இல்லை வெட்டி விலாகு தெருங்க விஇடிடிஐ ஓகே விஎல்ஓஜி ஸ்பேஸ் விட்டு விஎல்ஓஜி இருக்கா? ஆ அந்த தான். அதை ஓப்பன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு மூணு பேர் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டோம். மூணு பேரும் பண்ணிட்டீங்களா? ஓகேவா? இப்படி தான் யார் வந்துக்கிட்டாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா? இல்லை ஏண்டா போய் பிச்சை போடுங்கன்னு கேட்குற, பிச்சை போட்டாலும் ஏன் போட்டிங்கன்னு கேட்குற, பிச்சை போடலனாலும் கையெழுத்து பண்ணுற, என்னடா கதை? ஏண்டா இப்படி இருக்க, யாரா நீ? இல்லை நீங்கள் போனதுக்கப்புறம் அனுப்பிச்சு நாங்கள் திரும்பவும் வருவோம். நாங்கள் அதுக்குள்ளே கிளம்பிட்டு இல்லை திரும்பவும் நாங்கள் எங்கே இருந்தாலும் தேடி வருவோம் நாங்கள். ஏன்னா அங்கே ஒரு கேமரா இருக்குது பாருங்க. இதோ இருக்கா எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? அது மோ விலாக், நான் வெட்டி விலாக் சொன்னேன். இதில் என்ன இருக்கும் நாங்கள் பார்த்து. ஆனால் பசங்கள்கிட்ட போய் நின்னால் உனக்கு மூஞ்ச கைகால பேத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவன் பொண்ணுங்களாம் பார்த்து போயிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். எங்கெல்லாம் பொண்ணுங்க உட்காந்துருக்காங்களோ அங்கெல்லாம் போயிட்டு அம்மா தாயே விலாகுன்னா வந்து சும்மா ஒரு இடத்த போய் நம்ம சுற்றி பார்க்குற இடத்த வந்து வீடியோ எடுத்து போகிறது தான் விலாகிங். பிடிச்சிருக்கிற வீடியோக்கெலாம் லைக் கமெண்ட்லாம் பண்ணுங்கள் சரியா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பார்க்கில் போய் உட்காந்துருந்தோம், திடீர்னு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டாங்க, வேறு வழியெல்லாம் பண்ணிட்டோம், பார்க்க தேன்சமாக இருந்தாங்க. எனக்கு உண்மை சொன்னால் சிரிக்கணுமா? நான் சொல்கிறீங்களா? அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இதோ அங்கே பாருங்க கேமரா இருக்கு அங்கே இருக்கா? ஆமாம். ஹாய் ஜி. ஹாய். எல்லோரும் ஒரே கேங்களா? ஹாய். இல்லை நல்லா கேங்காக பார்த்து போகிறான், பசங்களாக இருக்கிற டீமை பார்த்தும் போயிட்டுருக்குறான் அவன். டேய் கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொன்னால் ஒன்றுமே இல்லையாடா உனக்கு, எவ்வளோ கும்பலாக போய் கையேந்துடுற. எல்லோரும் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்களா? ஜி நாங்கள் யூடியூப் வெட்டி விலாக் அப்படின்ற சேனலும் வரோம், சப்ஸ்கிரைப் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ எல்லோரும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண முடியுமா? என்ன ஒரு அருமையான டீசெண்டான டிஜிட்டல் பிக்சர் இது. சப்ஸ்கிரைப் என் வாயில் கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஆமாங்க சரிங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலே எனக்கு சப்ஸ்கிரைப் என்னதுங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலே எனக்கு சர்ப்ரைஸ் தான் அது. ஏதாச்சும் ஒன்று பண்ண போதுமா? இல்லைங்க, அந்த வெட் பய கும்பலை பார்த்த உடனே பதட்டமாயிட்டான்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் கூட ஒழுங்காக வாயில் வராமல் சப்ஸ்கிரைப் பிச்சை கேட்க போயிட்டான். டி விலாக் விஇடிடிஐ விஎல்ஓஜி. ஐயோயோ இவன் போகிற இடத்துலாம் இவன் சேனல் பேரை சொல்லி சொல்லியே இவனுக்கு டயர்ட் ஆகுதோ இல்லையோ கேட்குறவங்களுக்கு டயர்ட் ஆகிடும் போல். விஇடிடிஐ விஎல்ஓஜி விஇடிடிஐ விஎல்ஓஜி விலாக் ஜி. நீங்களும் பண்ணலாம் ஜி. நான் நெட்டு ஷேர் பண்ணுறேங்க, ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுறேன். விட மாட்டேன் ஜி. விஇடிடிஐ ப்ளஸ் விஎல்ஓஜி. அவ்வளோ டஃப்பாக வச்சுருக்கோம் பேர். அப்படியே பீயிங் தமிழ்னு ஒரு சேனல் ஒன்று இருக்குது நம்ம சேனலில். அங்கே இவனுக்கு மேலே ஒரு ஆள் உட்காந்துருக்கான்னு நினைக்கிறேன். பீயிங் தமிழ்னு ஒரு சேனல் இருக்கான். என்னங்க பீயிங்? பீயிங் தமிழ். ப்ரோ இதுக்கான டீம் என்ன? இதுக்கான ப்ரோ ஆ வெட்டி விலாக். அடா பாவை கேட்டான் பாரு ஒரு கேள்வி. இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் அவனுக்கு என்னடா தீம் இருக்குது, எந்த பக்கம் எந்த வீடியோவை போடுறதுன்னு தெரியாமல் சுற்றி வந்துட்டு இருக்கிறான். அதனால சப்ஸ்கிரைபரே ஏறலை. அதை பிச்சை கேட்டு தான் உங்கள்கிட்ட வந்து நிற்கிறான். அவன்கிட்ட போயிட்டு இதில் என்ன தீமு, உங்கள் சேனலுக்கு என்ன தீம்னு கேட்டால் ஜி ஒன்றும் இல்லை ஜி, விலாகிங் தான் ஜி. நான் ஊர் ஊராக சுற்றுவேன், போகிறத சும்மா விலாகிங் எடுத்து பண்ணுற மாதிரி தான். பாண்டிச்சேரியில் என்ன கற்றுக்கீங்க? இது பண்ணது இப்போ எங்களுக்கு பாண்டிச்சேரியில் கற்று அவன் பாண்டிச்சேரியில் கற்றுக்குன்னா நல்லது கற்றுக்குன்னா ஏன்டா இங்கே வந்து நிற்க போகிறான் அவன். யூடியூப்பில் வெட்டி விலாக் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா எங்கள் சேனல் வரும். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா? இப்போ பண்ணுங்கள், இப்போவே பண்ணணும். ஆமாம். வெட்டி வெட்டி விலாக் ஸ்பெல்லிங் கரெக்டா? விஇடிடிஐ விஎல்ஓஜி. இப்படிவாங்க இப்படிவாங்க இந்த பக்கம் எழுதுங்க. ஓ அப்போ அவங்க ஸ்பெல்லிங் கேட்டு தான் அம்மா நேரம் சொல்லிட்டு இருக்கியா நீ? நான் கூட நீயாக தான் சொல்லிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கேன்டே. வீட்டில் சொல்லிட்டு வந்துருக்கீங்களா? சூப்பர் பண்ணிக்கலாம். ஹேண்ட்ஸமாக அப்படியே டிஷர்ட் போட்டு ஒரு பாய் நிற்பார். அப்படி யாரும் எனக்கு இல்லை, நல்லவங்க எனக்கு தெரியவாரு. கடைங்கப்பா முடியல மக்களே, இன்னும் சொச்ச வீடியோ நீங்களே பார்த்துட்டு என்ன பண்ணுமோ பண்ணிட்டு போயிருங்க. ஓகே.
பண்ணிட்டீங்களா? வீடியோ எடுக்கறீங்க? இல்லமா. ஏன் தெரியாத? கேமரா வச்சிருக்காங்க. எங்க? எங்க வச்சிருக்காங்க? அக்கா வச்சிருக்காங்க. அப்படியே அப்ப ஹாய் சொல்லுங்க. ஹாய். அப்ப ஹாய் சொல்லுங்க. டக்குனு சொல்லிருங்க. ஹாய் சொல்லுமா? சொல்லுமா? சரி, எல்லாரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல. பண்ண அப்புறம் நாங்கள் அப்படியே வரோம். சப்ஸ்கிரைப் பண்ணலையா? பண்ணியாச்சா? பண்ணியாச்சா? நீங்கள் அவ்வளோதாங்க. ஓவர் நைட்டில் ஒபாமாவாக ஆகிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரே நாளில் எப்படி 1000 சப்ஸ்கிரைபர் உங்கள் சேனலுக்கு வர வைக்கிறது அப்படிங்கிறத சொல்லிட்டேன் நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேனே, உங்கள் சேனலில் நீங்கள் ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும். அப்படி போடுற வீடியோ எல்லாத்துலேயுமே காமெடி கண்டென்ட்டோ த்ரில்லிங்கான கண்டென்ட்டோ அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குற மாதிரியான கண்டென்ட்டை வச்சு நீங்கள் ரெகுலராக வீடியோ போட்டுக்கிற பட்சத்தில் உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபரை ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை, இவ்வளோ பொறுமெல்லாம் எங்களுக்கு கிடையாது மோகனே, இவ்வளோ வீடியோ போட்டும் எங்களுக்கு சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ண முடியாமல் இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த பிராங்க் மாதிரியான வீடியோ. நீங்கள் பப்ளிக்கில் போயிட்டு என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கணும். அந்த வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கு வீடியோவும் ஆச்சு, அதை அப்லோடு பண்ணும்போது அதை பார்த்துட்டு ஓ இப்படி ஒரு ஐடியா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. நீ இப்படி தான் சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணியா போகணும் அப்படின்னா கிடையாது. எனக்கு வேறு ஒரு ஐடியா ஃபாலோ பண்ணேன், பட் அது நான் ஃபாலோ பண்ணேன்னா இது அதுவாக கிளிக் ஆச்சா அப்படின்னு தெரியல. என்ன அப்படின்னா, விஜய் படமோ அஜித் படமோ ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்தை நீங்கள் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவே பார்த்துட்டு அந்த படத்துக்கான ரிவ்யூவை சொல்லணும். அப்படி நீங்கள் ரிவ்யூ சொல்லும்போது யூடியூப்பில் நீங்கள் சொல்கிற ரிவ்யூ தான் ஃபஸ்ட்டு ரிவ்யூவாக இருக்கணும். நான் வந்து மெர்சல் படம் துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தேன். இந்தியாவில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த படம் துபாயில் அங்கே ரிலீஸ் ஆகியிருந்தது. ஸோ அந்த படத்தை பார்த்துட்டு நான் ரிவ்யூ சொல்லும்போது எனக்கே ஆச்சரியம், என்னடா நம்ம சேனலில் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த நான் போட்ட வீடியோ தான் ஃபஸ்ட்டு ரிவ்யூ வீடியோவாக இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் வியூஸ் போயிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2500 சப்ஸ்கிரைபர் அதிலே வந்திருந்தாங்க. அதனால தான் சொல்கிறேன், அடுத்தது விஜய் படமோ அஜித் படமோ ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் அந்த படத்தை ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவே பார்த்துட்டு நீங்கள் ரிவ்யூ போட்டிங்க அப்படின்னா நிறைய சப்ஸ்கிரைபரும் இந்த 4000 hours வாட்ச் டைமும் ஒரே நாளில் ரீச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகே, ஏன்னா அந்த காமெடி வீடியோ த்ரில்லிங்கான வீடியோ என்னோடய யூடியூப் சேனல்லையும் இருக்காது. ஏன்னா நான் அந்த மாதிரி ஆளும் கிடையாது, எனக்கு எப்படி வீடியோ போடுறது அப்படிங்கிறே தெரியாது. ஏதோ ஒரு வீடியோ எப்படியோ போட்டுகிட்டே இருப்பேன். ஆனால் எனக்கு 5000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க அப்படின்னா முக்கியமாக அந்த மெர்சல் படம் ஒன்று தான் காரணம்னு நினைக்கிறேன். அதுக்கு தளபதி அவர்களுக்கும் அட்லி அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. ஓகே, ஸோ நீங்களும் இந்த ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள், சீக்கிரமாக சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணுங்கள், நிறைய சம்பாதிங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வழக்கம் போல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஏதாவது தவறுகள் இருந்தால் சுட்டி கேட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.